சினிமாக்காரனும் யூடியூப்குள்ளே வந்துட்டான், நாடகத்தில் நடிக்கிறவனும் யூடியூப்குள்ளே வந்துட்டான். இதனால் நம்மளை மாதிரி ஆளுங்க, சாதாரண ஆளுங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தா எவன்டா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறான். ஸோ அப்படி நினைக்கக்கூடியவனுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எவ்வளோ செலிபிரிட்டிஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு மாதம் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி முக்கியமாக சன் டிவி, விஜய் டிவியில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து என்னென்ன சேனல் வச்சுருக்காங்க, அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவி நான் சொல்கிறேன். அது என்னென்னு தெரியல, டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சன் டிவி விஜய் டிவினா விஜய் டிவி தான் வருது. அதே மாதிரி யூடியூப்லேயுமே சன் டிவியாக விஜய் டிவினு பார்த்தோம்னா விஜய் டிவி தான் வருது. பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் சுஜித்தாவும் ஒரு சேனல் வச்சுருக்கிறாங்க, ஹேமமும் ஒரு சேனல் வச்சுருக்கிறாங்க. சுஜிதாவோட சேனலில் 500,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க போடக்கூடிய வீடியோக்கான வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2,000,000, 3,000,000, 5,000,000 சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வியூஸ் பகுதி. இப்போ ரீசெண்டாக ஹன்சிகாவை வச்சு ஒரு ஆட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து கடைசியாக விட்ட வீடியோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000,000 வியூஸ் போயிருக்குது. அடுத்து ஹேமாஸ் டைரி சேனலை சொல்லலாம். இவங்களுக்கும் 700,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அப்ராக்சிமேட்டாக 3,00,000 வியூஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் வியூஸை தாண்டி நிறையா பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. ஜவுளி கடை, துணி கடை, நகை கடை, ஆப்ஸ் கீப்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விதமான பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர்ட் டு சுஜிதா சேனலை விட ஹேமாஸ் சேனல் வந்து பார்த்தோம்னா நல்ல ரன்னிங்கில் போயிட்டுருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படியே இந்த ஷோஸ் பக்கம் வந்தோம்னா மாக்காப்பா பிரியங்காவை சொல்லலாம். மிஸ்டர் மாக்காப்பா சேனலுக்கு 900,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சுத்தமாக வியூஸே போகலை, இவங்கால பிடிச்சி அவங்களால் பிடிச்சி இரஃபான் காலை பிடிச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓரளவு வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா மாக்காப்பா வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தோற்று போயிட்டா தான் சொல்லணும், அந்த அளவுக்கு வியூஸ் போகிறது கிடையாது. இப்போ போகுது, பட் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்த சேனல் தான் சொல்லணும். அட் த சேம் டைம் பிரியங்கா பார்த்தோம்னா வேற லெவல்னு சொல்லணும். இப்போ வந்து பார்த்தோம்னா 14,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் பிரியங்கா சேனல் இருக்குது, பிரியங்கா டேஸ் பாண்டி சேனல் இருக்குது. பிரியங்கா போட்டாவே எந்த வீடியோ போட்டாமே அசால்ட்டாக 1,000,000, 2,000,000 வியூஸ் போயிடுது. பிரியங்காவுக்கு வியூஸ் அதிகமாக போடுறதுனால ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனால் கூட கேமராவை பிடிச்சிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரியங்காவுக்கு நல்லா வியூஸ் போகுது. பிரியங்காவோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் சேனல் தான். சிவாங்கி புகழ் ரெண்டு பேர்த்துக்குமே 1,000,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் போடக்கூடிய வீடியோஸும் வந்து பார்த்தோம்னா 1,000,000 கணக்கில் தான் வியூஸ்லாம் போகுது. ஸோ ரெண்டு பேருக்குமே யூடியூப் வந்து நல்லா செட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த சூப்பர் சிங்கரில் அந்த சைடில் வாசிக்கிறவன், அந்த பாட்டு பாடுறவன், ஜட்ஜி அவங்களாம் வந்து பார்த்தோம்னா அவங்களும் தனித்தனி சேனல்ஸ் வச்சுருக்கிறாங்க. பட் அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு வியூஸும் கிடையாது, அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது. அப்புறம் காமெடி ஷோஸ் பண்ணுறதுல மதுரை முத்து ஒரு சேனல் வச்சுக்கிறாப்படி, அந்த சேனல் 800,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக போச்சு, இப்போ வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 33,000, 33,000, 10,000 அந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டுருக்குது. அதே மாதிரி குக் வித் கோமாளியில் ஜட்ஜில் வெங்கடேஷ் பட்டு சேனல் வச்சுக்கிறாப்படி, குக்கிங் சேனல் தான், அதுலேயும் வியூஸ் நல்லா போகுது. சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து பார்த்தோம்னா 1,000,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலில் இருக்கிறாங்க. ஓகே, விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லா செலிபிரிட்டிஸுமே யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சன் டிவிக்கு வருவோம். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சீரியலை தவிர எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்ம ரோஜாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ரோஜாவும் சேனல் வச்சுருக்கிறாங்க, பிரியங்கா நல்கரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரில். இந்த சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா 2,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. பட் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வியூஸ் சுத்தமாக போகாது, எல்லாமே 23,000, 50,000 அப்படி தான் போகும். ஸோ வியூஸ் போகாது. ஸோ ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஃபெயிலியரான சேனல் தான் சொல்லணும். அடுத்து அணு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அணு இல்லைங்க, பழைய அணுவாக நடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சேனல் வச்சுருக்கிறாங்க, ஷாமினி சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சேனலோட பேர். 300,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அந்த சேனலில் வந்து பார்த்தோம்னா நல்லா வியூஸ் போகுது, வேற லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூடியூப் வந்து சக்ஸஸ்னு தான் சொல்லணும். அடுத்து அர்ஜுனோட தம்பி பண்டாட்டி ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ஸ்மிருதி கஷ்யப் அப்படின்னு சொல்லிட்டு சேனலோட பேர். ஜஸ்ட் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க, வியூஸ் சுத்தமாக போகிறது கிடையாது, 5,000, 6,000 தான் போகுது. இந்த சேனல் வேஸ்ட் சேனல் தான். ஸோ இவங்களுக்கு யூடியூப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அன்பேவா நாடகத்தில் வர டெல்னா டேவிஸும் தனியாக ஒரு சேனல் வச்சுருக்காங்க, வெறும் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க. வீடியோஸுமே எதுவுமே போகிறதே கிடையாது, கடைசியாக 4 மாதத்துக்கு வந்து தான் வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. வியூ சுத்தமாக போகாது, வேஸ்ட்டான சேனல் தான் சொல்லணும். ஒன்றுமே பண்ண தெரியாமல் ஒரு வேஸ்ட் சேனலாக வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூடியூப் வந்து கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யூடியூப் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது, யார் ஃபேமஸாக இருக்கிறாங்க யார் ஃபேமஸாக இல்லை அப்படிலாம் கிடையாது. நல்ல வீடியோஸ் யார் யார் பண்ணுறாங்களோ, யாருக்கு ஆடியன்ஸுக்கு நல்ல என்கேஜிங்கான வீடியோஸ் யார் போடுறாங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கான வியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் செலிபிரிட்டிஸ்லாம் உள்ளே வந்துட்டதுனால தான் நமக்கு வந்து வியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி புலம்புறவங்க வந்து பார்த்தோம்னா சுத்தமான வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன்.
இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சகிலா இருக்காங்க பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான வீடியோஸ் போட்டாங்கன்னா குக்கிங் வீடியோஸாக போட்டாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா அவங்க பண்ண தப்பே அதான். சகிலான்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா லேடிஸ் யாருமே வந்து சகிலாவுக்கு வந்து ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஜென்ஸ் தான் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி டைமில் குக்கிங் வீடியோஸ் போட்டோமே யார் பார்ப்பா, யாருமே பார்க்கல. ஸோ வியூஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வெறும் 8,000, 4,000, 3,000 தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. ஓ சொல்கிறேன் மாமா, ஓஹோ சொல்கிறேன் மாமா, அந்த பாட்டை வச்சு ஒரு கான்ட்ரவர்ஷியல் போச்சு பார்த்தீங்களா. அந்த டைமில் இவங்க அதை வீடியோ பண்ணாங்க, வியூஸ் வந்து வேறு லெவல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு கான்ட்ரவர்ஷியாக எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. இந்த சித்தார்த்து பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதையும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளுடைய பயில்வான் பேசிகிட்டு இருக்காரு பார்த்திங்களா, எல்லாருமே வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா. ஸோ அவரை வச்சு கூப்பிட்டு வச்சு ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க. எல்லாமே வேறு லெவல் வியூஸ் போச்சு. இதுக்கு என்ன காரணம்னா சகிலாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது அதனால் இப்போ வந்து பார்த்தோம்னா சகிலாவோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நமக்கான ஆடியன்ஸை கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து வியூஸ் போகும். இவங்க வந்தனால தான் நமக்கு வியூஸ் போகலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனம். அதே மாதிரி இந்த ராகவ் பிரீதா கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த ஜோடியில் டான்ஸ் ஆடி செகண்ட் ப்ரைஸ் வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த என்ன படாது ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கிற படத்தில் கூட அவர் மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பார். அதே மாதிரி அந்த பிரீதா கூட ஒரு சீனை நடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த ராகவ் பிரீதா வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சினிமாலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல, டிவிலையுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல, யூடியூப் சேனல்லையுமே அவங்களால வந்து பார்த்தோம்னா சக்ஸஸை வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸாக்டாக தெரியல. பட் அவங்க போடக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வியூஸே போகாது, எல்லாருமே எல்லாமே 800-700 வியூஸ் தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் அவங்க யூடியூப்பே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ செலிப்ரிட்டியே வந்து பார்த்தோம்னா வியூஸ் போகாதனால யூடியூப்பே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், செலிப்ரிட்டிஸ் தான் ஈஸியாக வந்து யூடியூப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் செலிப்ரிட்டிஸ் ஈஸியாக யூடியூப்பில் வந்துட்டாலுமே அந்த செலிபிரிட்டி ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். இதுக்கு விதிவிலக்கு வேணால் ஒருத்தவங்களை சொல்லலாம், அவங்க யாரும் பார்த்தோம்னா டிக்டாக்கர்ஸை சொல்லலாம். ஏன்னா டிக்டாக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு 30 செகண்ட் வீடியோ ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் இருந்தால் போதும், செல்ஃபி கேமராவில் ஒரு டான்ஸோ பாட்டோ ஆடிட்டு போயிடுறாங்க. அப்படி ஆடும்போது அந்த வீடியோ நல்லா வியூஸ் ஆகி வியூஸ் போய் மக்கள் பிடிச்சி லைக் பண்ணாங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி மக்கள் பார்க்காம மக்களுக்கு பிடிக்காமல் போகுது, மக்கள் பார்க்கலைன்னா கூட சில பேர் விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்காக பண்ண விஷயம்தான். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவங்களும் இன்னும் ஒரு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டுருக்குறாங்க. சொல்ல போனோம்னா செலிபிரிட்டிஸை விட அதிகமாக யூடியூப்பில் வந்து ஏர்னிங்ஸ் பார்க்குறது வந்து பார்த்தோம்னா டிக்டாக் பண்ணவங்கள தான் சொல்லணும். ஸோ அதனால் இனிமேல் புலம்புறதா இருந்தால் இப்படி புலம்புங்க, டிக்டாக்கர்ஸ்லாம் உள்ளே வந்ததுனால தான் எனக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புங்க, அது வச்சு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணு அப்படிங்கிறத சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.